இன்னைக்கு ட்ரெடிஷ்னல் ஹோம்லி சமையலில் முருங்கைக்கீரை பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள. முருங்கைக்கீரை பொரியல் அது செய்கிறதுக்கு ஒரு வானலியில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு இந்த மாதிரி தாளிப்பு வடகம்னு இருக்கும், அது இல்லைன்னா கடுகு போட்டுக்கோங்க. இந்த தாளிப்பு வடகம் போட்டு தாளிச்சிடணும், இல்லைனா கடுகு போட்டு தாளிச்சுக்கலாம். இந்த வடகம் நல்லா பொரியணும், பொரியட்டும். இந்த வடகம் பொரிஞ்சவுடனே காரத்துக்கு தேவையான மிளகாய் இப்படி கிள்ளி போட்டுக்கோங்க. நான் ஒரு நாலு மிளகாய் போடுறேன், உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த அளவுக்கு போடுங்க. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன், பொடியாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சாறு வெங்காயம் அதை போட்டு வணக்கிடுவேன். ரொம்ப சிவக்கெல்லாம் வணக்க வேணாம், லேசாக இந்த மாதிரி வணங்கினோடனே கீரையும் போட்டு வேக வச்சிடலாம். ஒரு சிட்டிக மஞ்சத்தூள், ஒரு கால் டீஸ்பூன் ஜீரகம், இதுக்கு தேவையான அளவு உப்பு. கொஞ்சம் உப்பு போடுங்க, ஏன்னா கீரை வெந்துச்சுன்னா சுருங்கிடும், அதனால இந்த அளவு உப்பு. அதை மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சிருவோம். லேசாக தண்ணி தெளித்து மூடி வேக வச்சிருவோம். கீரை நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நான் ஒரு கைப்பிடி துவரம் பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன், அதை போட்டுருவோம். துவரம் பருப்பு இல்லைன்னா பாசிப்பருப்பு வச்சுக்கலாம். நான் துவரம் பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன், இதை போட்டு இப்போ இதை இறக்கிடலாம். வெந்துருச்சு, இப்போ இதை எடுத்து சர்வ் பண்ணிடலாம்.